இப்போ சொல்றேன், உனக்கும் எனக்கும் பாவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த வாதம் உன் வீட்டுக்குள்ள ஏன் வராம இருக்கு? கர்த்தருடைய கிருபை தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ நம்பாத, பெரிய பெரியதான திட்டங்கள் பிளான்ஸ்கள் இல்லீங்க. ஸ்பெயின் நாட்டு ராணியை கொண்டு போயிடுச்சு, இங்கிலாந்து பிரதமர் வீட்டுக்குள்ள போயிருச்சு, கனடா நாட்டு பிரதமருடைய மனைவியை தாக்கிருச்சு, புதினோடைய பர்சனல் டாக்டரை தாக்கிருச்சு, அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச கிருமி உன் வீட்டுக்குள்ளேயே நுழையாம இருக்குதுடா. அது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட இல்லாத மாஸ்கா, அவங்க கிட்ட இல்லாததான வென்டிலேட்டர்ஸா, அவங்க கிட்ட இல்லாததான மருத்துவ பாதுகாப்பா? இல்லீங்க, கர்த்தருடைய கிருபை மட்டும். நான் சொல்லுவேன், நான் இன்னும் ஜீவனோடு கூட இருப்பது என் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே, வேற யாராலையும் கிடையாது. ஏன் அந்த நாடுகள்ல இருக்கிற மருத்துவ வசதிகள், மருத்துவ உபகரணங்கள் நம்மளை விட 50 இயர்ஸ் அட்வான்ஸ்டா இருக்கான், லட்சக்கணக்கில் சேர்த்துட்டு இருக்கிறான். அதை விட 50 வருஷம் பின்னாடி இருக்கிறோம், கிருபையில பொழைச்சுக்கிட்டு இருக்கோம், கிருபையில பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் இந்தியாவுக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன். இப்ப திடீர்னு தமிழ்நாட்டுக்கு விரோதமா இந்த கிருமியினுடைய ஆக்ரோஷம் அதிகமாகுது. இங்கதான் பிரேயர் அதிகமா இருக்கு, 72 மணி நேரம் பிரேயர் எல்லாம் இருக்கிறதுனால இப்ப தமிழ்நாட்டுக்கு விரோதமா அவரு பிசாசு போராடி பாக்குது. நான் சொல்றேன், ஜபத்தை விடாம பண்ணுங்க, ஜபத்தை விடாம பண்ணுங்க. பிசாசு போராடுதுன்னா ஓட போகுதுன்னு அர்த்தம், பிசாசு ரொம்ப ஆடுதுன்னா ஓட போகுதுன்னு அர்த்தம், ரொம்ப திமிருதுன்னா ஓட போகுதுன்னு அர்த்தம். இங்க கிருமி அதிகமாகுதுன்னா கிருமி சீக்கிரம் தேசத்தை விட்டு மாநிலத்தை விட்டு வெளியே போக போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், இந்த பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ண போகிறோம், முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ண போகிறோம்.